ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே ஃபேமஸ்ஸு, எல்லாத்துக்குமே காலேஜ் படித்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பார்த்தேன்னா, சரி இது ஒரு வீடியோ பேசலாம் அப்படிங்கும்போது ஒரு கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன கான்செப்ட்னா, ஒரு 15 கொஷின்ஸ் பேசிக்காக வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்டயோ இல்லை ஒரு பையன் பொண்ணுக்கிட்டயோ கேட்குற ஒரு பேசிக்கான 15 கொஷின்ஸ். இதை லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், ஒருத்தன் வந்து ரொம்ப அப்நார்மலாக இல்லை ஓவர் ஆக்ட் பண்ணுறவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த வீடியோட கான்செப்ட்டு. ஸோ நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு 15 கொஷின்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு கொஷினாக கேட்பேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன், அதாவது நானே வேறு ரெண்டு விதமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒன்று ஓவர் ஆக்டிங் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், ஒன்று ப்ராக்டிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிறது ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் ஸ்டில் இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை, அந்த 15 கொஷின்ஸ்க்கு நானே ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது சரிப்படுது, இல்லை வந்து பிரியின் இடத்துல நீ தப்பு சொல்கிறது தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேர் நம்ம ஒவ்வொரு ஓவர் ஆக்ட் பண்ணுறோமோ, நம்ம வந்து இவங்களுக்கு இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது, நம்ம லைஃப்பில் நம்ம இவங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம டைமை, நம்ம மணியை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது இவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ பேசிக்காக. இதை யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, இப்படி தான் பேசணுங்கிறது கிடையாது, தெளிவாக சொல்லியாச்சு இந்த வீடியோக்கு முன்னாடியே. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்த வந்து பேசுவான், நான் தான் பேசுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து ஒருத்தன் வந்து பேசுவான், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிற மாதிரி. எதுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் கட்டாக யார் என்னங்கிறது தெரியணும், ஏன்னா நான் தான் மூணுமே பேச போகிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த கலர் ட்ரெஸ், மிச்சம் ரெண்டுக்கு வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக, 15 கொஷின்ஸுமே பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், அப்புறம் ஓவர் ஆக்டிங், அப்புறம் ப்ராக்டிக்கல், இதான் ஆர்டர். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், எனக்கு அட்வைஸ் பண்ணுவியா மாட்டியா? உங்களுக்கு எதுக்குங்க அட்வைஸ், நீங்கள் ஏற்கனவே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அட்வைஸோ சஜஷனோ எதுவுமே நான் சொல்ல வேண்டியது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல குவாலிட்டிஸ் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. சொல்லப்போனால் உங்கள்கிட்ட எந்த ஃப்ளாவுமே கிடையாதுங்க, நீங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க ஆல்ரெடி. எங்கேயாச்சும் தேவைப்படுதுன்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து தப்பான டைரெக்ஷனில் போகிற மாதிரி தோணுச்சுன்னா என் ஒப்பீனியன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இல்லை ரொம்ப தப்பாக போகுது, நம்ம ஒப்பீனியன் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் பேசுகிற ஃப்ரெண்டு தான் வேணும். நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருப்பியா மாட்டியா? உங்ககிட்ட பேசணுங்கிறதா எனக்கு ரொம்பவே ஆசை. எனக்கு சந்தோஷம் கொடுக்குறதே உங்ககிட்ட பேசுகிற அந்த டைம் மட்டும்தான் என் லைஃப்பில். ஸோ நீங்களாக டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் ஷூராக நான் கால் கட் பண்ணவே மாட்டேன். எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ளான டைம் கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன். ஸோ அதில் நீங்கள் டவுட்டே பட வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணுது, நீங்கள் எவ்வளோ வேணால் என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது கொஞ்சம் டிபெண்ட் ஆகுங்க, ஏன்னா நான் வந்து சில சமயம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும், இல்லை வந்துட்டு நான் அதாவது ஆஃபீஸில் ஒர்க்கில் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் கால் கட் பண்ணுற வரைக்கும் என்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னோடய ஃபுல் டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் பேச முடியுமா அப்படின்னா டவுட்டு தாங்க. தேர்ட் கொஸ்டின், நான் உன்னை வந்து ப்ரோ சிஸ்ன்னு கூப்பிடுவேன், அதை நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. சி, நான் வந்து இந்த மாதிரி பாண்டிங்க்கெலாம் ரொம்ப சீரியஸாக ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஜாலியான டைப். நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோன்னு சொல்கிறீங்களா, நான் சிஸ் அப்படிங்குவேன். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து நான் வந்து எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், நான் ரொம்ப ஜாலி டைப் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டியது கிடையாது. சி, நான் கொஞ்சம் எமோஷ்னல் டைப் தானே இல்லைன்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் இந்த பிரதர் சிஸ்டருங்கிற வேர்ட்ஸ்க்கெலாம் நான் கொஞ்சம் ரொம்ப வேல்யூ கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஒருவேளை பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதை வந்து சும்மா ஃபன்னுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, சீரியஸாலாம் இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன் வந்துட்டு தேவையில்லாமல் பிராண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது யார் சென்டிமெண்ட்டையும். அதனால் நீங்கள் வந்து உண்மையிலே வந்து சீரியஸாக ஒரு உங்களுக்கு வந்து என்னை பார்க்கும்போது பிரதர் ஃபீல் இருக்குது அப்படின்னா மட்டும் கூப்பிடுங்க, இல்லாட்டி நீங்கள் கூப்பிட வேண்டாம். பிகாஸ் ஏன்னா அது வந்து எனக்கு ஹர்ட் பண்ணும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். நீ வந்து எனக்கு பிடிக்காதவங்ககிட்ட பேசக்கூடாது, உன்னால் இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் அவரை பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, எனக்கு உங்களை மட்டும்தாங்க பிடிக்கும், எனக்கு நீங்கள் மட்டும்தாங்க வேணும், வேறு யாருமே வேண்டாம். என்னோடய ஹாப்பினஸ் என் லைஃபே நீங்கள் மட்டும்தான், யாருமே இல்லாட்டி கூட நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு போதும். ஸோ நீங்கள் ஹேட் பண்ணிங்கன்னா நானும் கண்டிப்பாக உங்களை ஹேட் தான் பண்ணுவேன், நோ டவுட் இன் இட்.
அது அவங்க யார் எனக்கு எனக்கு எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து அங்கே இருக்குது. நாங்கள் என்ன ரேப்போ பில்ட் பண்ணியிருக்கிறோங்கிறது, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால என்னால் ஸ்ட்ரைட்டாக பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எங்கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸோ கொஞ்சம் டிபெண்ட் ஆகுங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியணும்னா, உங்ககிட்ட அவங்கள பற்றியோ அவங்கக்கிட்ட உங்களை பற்றியோ கண்டிப்பாக பேசாமல் என்னால் இருக்க முடியும். நான் மற்றவங்ககிட்ட பேசினா நீ பொசசிவாக ஃபீல் பண்ணுவியா மாட்டியா, இதுதான் அஞ்சாவது க்வெஸ்சன். கண்டிப்பாங்க, நான் கண்டிப்பாக நீங்கள் யார்ட்டையாச்சும் பேசும்போது பயங்கர பொசசிவாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த பொசசிவ்னஸில். நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் அதான் எதிர்பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எப்போதுமே சின்ன ஒரு பொசிஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆப்வியஸாக கண்டிப்பாக எப்பயாச்சும் பாசிட்டிவாக நானும் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் அதை பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியும் பாசிட்டிவாகி ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த லைஃப் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. நான் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு நான் நினைக்கிறது வந்து மகா முட்டாள்தனம். ஸோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் அப்பப்போ கண்டிப்பாக நானும் பாசிட்டிவாகவேன். உங்களை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இல்லைதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஏன்னா 15 க்வெஸ்சன் சொல்லிட்டு 5 க்வெஸ்சன்லேயே முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 15 க்வெஸ்சன் நான் கண்டென்ட் எடுத்தாச்சு. எல்லாம் அலைன்லாம் பண்ணி பார்த்தோம்னா 18 நிமிஷம் 20 நிமிஷம் போகுது. ஸோ ஆப்வியஸாக வந்து அது வேஸ்ட்டு தான். ஸோ என்ன பண்ணிட்டு 5 க்வெஸ்சன் பிரித்து 3 வீடியோவாக போடலாம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு. உங்களுக்கு பார்ட் 1 பிடிச்சிருக்கா, பார்ட் 2 வேணும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 நாளில் எப்படியும் பார்ட் 2 அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் தப்பாக சொல்லிட்டு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், சியர்ஸ்.